அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை, சீடத்துவ வாழ்வை இணைந்து செய்வோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 37-42 முடிய. அன்பார்ந்தவர்களே, பொதுக்காலம் 13 ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். சீடத்துவ வாழ்வு இறைவனது பணித்திட்டத்தில் உள்ளது. இறைவனியை சீடர்களாக செயல்படுத்தும் போது எளிதாக உள்ளது. சீடத்துவம் என்பது தன்னலம் கடந்து பொது நலனுக்காக வாழ்வது. சீடத்துவம் இறையாட்சி மதிப்பீடுகளுக்காக செயல்படுவது. இயேசுவின் சீடத்துவத்தில் 3 முக்கிய கருத்துகள் இடம்பெறுகின்றன. 1, இயேசுவின் சீடராயிருப்பவர் சிலுவை சுமக்க வேண்டும். 2, இறைவனுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ வேண்டும். 3, இழக்க தயாராக வேண்டும். 1, இயேசுவின் சீடராயிருப்பவர் சிலுவை சுமக்க வேண்டும். சிலுவை என்றால் பணிவாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், அச்சுறுத்தல்கள் போன்றவையாகும். இப்படி யார் ஒருவர் துன்பங்களை தாங்கிக் கொள்ள முன் வருகிறார்களோ அவர்தான் சீடராக இருப்பார் என்று இயேசு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். 2, இறைவனுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ வேண்டும். இறைவனை முதன்மையாக அன்பு செய்ய வேண்டும் என்பதாகும். இயேசு கூறுவார், என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோ என கருதப்பட தகுதியற்றோர். அப்படியானால் இயேசுவை பின்பற்றி நடக்கும் ஒருவர் இயேசுக்கும் அவர் காட்டும் விழுமியத்திற்கும் முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும். 3, இழக்க தயாராக வேண்டும். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர் என்று இயேசு கூறுகிறார். இயேசு சொல்வது போல் அவர் மேல் இருக்கும் அன்பை வெளிப்படுத்த உயிரை தருவதை விடவும் சிறந்த வழி வேறு எதுவும் இல்லை. எத்தனையோ புனிதர்கள், மறைசாட்சிகள் இயேசுக்காக தங்களுடைய உயிரையும் இழக்க துணிந்தார்கள். அதன் வழியாக அவர்கள் தாங்கள் இயேசின் உண்மை சீடர்கள் என்பதை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தினார்கள். இன்றைய வாசகங்களில் எலிசாவின் சீடத்துவ பணி இறைவாக்கு பணியில் இடம்பெற்றது. இயேசின் சீடத்துவ பணி இறையாட்சி பணியில் உயர்வு பெற்றுள்ளது. திருத்துவ பவுலின் சீடத்துவ பணி நற்செய்தி பணியில் சிறப்பிடம் பெறுகிறது. சீடத்துவ பணிக்கு உதவுகின்றவர்கள் பலன் பெறுவர் என்பதை இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் சுட்டிக்காட்டுகின்றது. எலிசா இறைவாக்கின சூனேமுக்கு சென்ற பொழுது ஒரு பெண்மணியின் வீடு வழியாக கடந்து செல்கிறார். அப்பொழுது அந்த பெண்மணி இறைவாக்கின எலிசாவை அழைத்து தன்னுடைய வீட்டில் உணவருந்த சொல்கின்றார். தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்து தருகின்றார். இதை கண்டு மகிழ்ந்த இறைவாக்கின எலிசா அவருக்கு குழந்தை பேறு தருகின்றார். நம்முடைய ஞான மீட்பர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்கிறது திரு அவையின் ஒழுங்குமுறை. நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய இறைவாக்கின ஒருவரை அவர் இறைவாக்கின் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என்ற வார்த்தையானது நிறைவேறுகிறது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். சீடத்துவ வாழ்வு சவால்கள் நிறைந்த வாழ்க்கை. இதை உணர்ந்து செயல்படுகின்றேனா? இயேசுவை பின்தொடர தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமக்க தயாராக உள்ளேனா? இறைவனுக்காகவும் இறையாட்சி மதிப்பீடுகளுக்காகவும் என்னை இழக்க தயாராக உள்ளேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களது இதயத்தில் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கவும், அதனால் ஏற்படும் இழப்பை மனம் வந்து ஏற்கவும் வரம் தாரும். ஆமீன்.